வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 3600 ரேஞ்ச் கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகல மார்க்கெட் வந்து 3600 வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேர்ன் ஓவர் ஆகி மார்க்கெட் அகெயின் டவுன் சைடு வந்துச்சு. டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 3570 ரேஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்தது. அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவர் மாதிரி பண்ணிச்சு மார்க்கெட் இப்போ. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா 3600 வந்து ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலால் கொஞ்சம் பிரேக் பண்ண கஷ்டப்படுது. ஸோ ஒரு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3600 ரேஞ்சுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி 3600 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் க்ரூட் ஆயில் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும். செல்லிங் மார்க்கெட் தான். ஸோ நீங்கள் செல் பண்ணிட்டு தாராளமாக வந்து க்ரூட் ஆயிலில் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் 3610 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மேலாம் போச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங் பார்த்திங்க அப்படின்னா 170.80 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா டவுனு. டவுன் பார்த்திங்கன்னா இப்போ 168.40 வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா 170 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு ஆஃப்டர்நூனில். அது பிரேக் அவுட் ஆனதுனால பார்த்திங்கன்னா செமஃபால் மார்க்கெட்டில். ஸோ 170 ஒரு பயங்கரமான பிரேக் அவுட்டாக இருக்கிறதுனால ஜிங்க் வந்து செமையாக ஃபால் ஆச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா 168 வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். ஸோ 168 இருக்க வரைக்கும் ஜிங்க் கீழே போகாது. 168 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் கீழே போகும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா 168 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே தான் வந்து போகும். ஸோ சின்னதாக ஒரு ரெக்கவரி கொடுக்குறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ 168 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டு அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 168 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து ஜிங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஈவினிங்கில். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்ல டவுன். அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ரெக்கவர் பார்த்திங்கன்னா 432 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. பட் அகெயின் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 430 ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் இருக்குது. ஸோ ஒரு சேஃபாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 430க்கும் கீழே ஒரு 30 பைசா கீழே அதுக்கப்புறமும் வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு காப்பரை செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் காப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 430 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் மேலே வரும். பட் ஆனால் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது காப்பர் ரொம்ப கீழே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த 430 ரேஞ்சுக்கிட்ட தான் இருக்குது. சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், பை பண்ணி பார்க்கலான்னா பை பண்ணி பாருங்கள். இல்லை வெயிட் பண்ணியே ட்ரேட் பண்ணுறனாலும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் எப்போ வரும்னா 432 மேலே தான் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து காப்பரில் வந்து வரும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஓப்பன் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.